ஏதாவது டெக்னிக்கலாலஜிஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி ஃபின்நிஃப்டி எக்ஸ்பரி இருக்குது, ஸோ அதுக்கான பிளானையும் நம்ம இன்றைக்கி வந்து பண்ணிடலாம். கைஸ் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து லைக் 21,970 அண்ட் அபவ், இதுக்கு மேலேயே வந்து பை தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 22,000 வச்சுக்கோங்க, 22,000 லெவல்ஸுக்கு மேலேயே வந்து மார்க்கெட் வந்து பையில் தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்க ஒரு டெம்பரரி சப்போர்ட், இப்போ இருக்கிற அப் ட்ரெண்டுக்கான ஒரு டெம்பரரி சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான், 22,120. ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லோட லோவை பிரேக் பண்ணும்போது, ஃபஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையும் லோவையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட கேண்டிலோட லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, வி கேன் எக்ஸ்பெக்ட் அ ஸ்மால் ஸ்லைடு, அதாவது இது வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்லைட் டுவோர்ட்ஸ் 22,060 ஃபாலோட் பை 22,000 லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகலாம். பட் அதே மாதிரியே இந்த இடம் பேரலாக அதே மாதிரி ஒரு டெசிஷன் மேக்கிங் ஏரியாவாக மறுபடியும் ஆகிடும். கம்ப்ளீட் ட்ரெண்டுக்கான டெசிஷன் மேக்கிங் ஏரியா அப்படிங்கிறது இதுதான். ஒன்ஸ் மார்க்கெட் 21,970 பிரேக் பண்ணிச்சுன்னா, வி கேன் எக்ஸ்பெக்ட் அ ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் டுவர்ட்ஸ் 21,930, 21,875 டு 21,840 லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் கேன் ஃபால் டவுன். ஸோ இந்த இடத்துலேருந்து இதை பிரேக் பண்ணால், இந்த ஃபஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கேன் ஸ்லைட் டுவர்ட்ஸ் 22,060 to 22,000 லெவல்ஸு. அப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துச்சு, மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பாத்தை வந்து ஃபாலோ பண்ணும். இன்கேஸ் ஸ்ட்ரைட்டவே மார்க்கெட் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா, ஸ்ட்ரைட்டவே யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ குட் பையிங் சைட் டுவர்ட்ஸ் 22,185 டு 22,274 டு 22,340 லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் கேன் ஷூட் அப். ஸோ இதுதான் இன்றைக்கான வியூ, சிம்பிளஸ்ட் வியூ. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டலோட ஹையும் லோவையும் மார்க் பண்ணிக்கோங்க, அதுலேயே உங்களுக்கு வந்து பக்கா கிளாரிட்டி கிடைச்சிரும். ஸோ கைஸ் பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இதுதான் வந்து இப்போதைக்கு ஒரு டெம்பரரி ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்ருக்கு. அதாவது ஃபஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட, சாரி, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டலோட ஹையை வந்து ப்ராப்பராக மார்க் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் 47,640 47,500 இந்த ஏரியா வரைக்கும் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ட்ராக் ஆகும். ஸோ இங்கேருந்து ட்ராக் ஆகி இதுதான் டெசிஷன் மேக்கிங் ஏரியா. ஒன்ஸ் இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துன்னா 47,727 47,842 ஃபாலோட் பை 47,904 டு 48,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து கேன் ஷூட் அப். இதுவே ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா, ஒன்ஸ் மார்க்கெட் 47,400 லெவல்ஸை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் அ ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் டுவர்ட்ஸ் 47,269 டு 47,116 டு 46,900 லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் கேன் கம் டவுன். ஸோ ஃபஸ்ட் 15 மினிட்ஸ் கண்ட்ரோல் லோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் 15 மினிட்ஸ் கண்ட்ரோல் லோ பிரேக் பண்ணிச்சுன்னா 47,500 டு 47,470 லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ராக் ஆகலாம். அடுத்து ஃபின்நிஃப்டி, எஸ் ஃபின்நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த 21,350 லெவல்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு மார்க்கெட்டுக்கான இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஸ்ட்ரைட்டவே கேன் ஷூட் அப் டுவர்ட்ஸ் 21,449 டு 21,540 லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் கேன் ஷூட் அப். ஸோ அதே மாதிரியே மார்க்கெட் இங்கே வந்து அப்படின்னா 21,110 வரைக்குமே மார்க்கெட் இஸ் ஹேவிங் எ ஹியூஜ் சப்போர்ட். ஸோ இந்த இடத்துலருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆனால் 21,206 டு இந்த மாதிரி ஒரு பாத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கஸ்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,100 லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டவுன் ட்ரெண்ட் டுவர்ட்ஸ் 21,020 டு 20,890 லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் கேன் ஃபால் டவுன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, மேபி இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் குட் பி லைக் இது மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு இன்ட்ராடே ஹை, இன்ட்ராடே ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ரைட்டவே யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ குட் அப் ட்ரெண்ட். ஸோ இதுதான் இன்றைக்கான வியூ. எனக்கு பொறுத்தளவுக்கு மார்க்கெட் லெட்டரில் ட்ராக் ஆகும். ஃபஸ்ட் 15 மினிட்ஸ் கண்ட்ரோல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மூணுமே நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 15 மினிட்ஸ் கண்ட்ரோல் லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் லெட்டரில் ஸ்லைட் ஆகும். அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான அதிக பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ சிம்பிளஸ்ட் வியூ, இதை மட்டும் யோசிங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.